வேதாத்ரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை பிப்ரவரி ஒன்று ஆன்மீக பயிற்சியின் பயன் வாழ்க வளமுடன் நாமே முதலில் ஆன்மீக பயிற்சியில் விளையும் நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிறர் வினாவுக்கு தெளிவான பதில் அளித்து மன நிறைவு பெறலாம் திருப்தியான பதிலை அனுபவபூர்வமாக அறிவின் தெளிவோடு அளிக்க எனில் நமக்கே சோர்வு உண்டாகிவிடும் இத்தகைய சோர்வினால் பயிற்சியை கைவிட்டு விடுபவர்கள் பலர் இந்த குழப்பமும் நட்டமும் ஏற்படாதிருக்கவும் கேள்வி கேட்போருக்கு மனத் தெளிவோடும் உறுதியோடும் பதில் சொல்லவும் இங்கு ஆன்மீக பயிற்சியின் நல் விளைவுகளை விளக்கிக் கூறுகிறேன் ஒன்று முறையான உடற்பயிற்சியினால் நோய் வராமல் காத்துக்கொள்கிறோம் உள்ள நோய்களும் காலத்தால் குணமாகின்றன குறைந்தபட்சம் நோயின் கொடுமை குறைகிறது இரண்டு மனிதனின் உடலை விட முக்கியமான பொருள் உயிர் அது விஞ்ஞான கருவிக்கும் எட்டாது அவ்வளவு நுண்மையானது அந்த உயிரை உணர்வாகப் பெறுகிறோம் தீட்சையின் முதல் நாளன் உயிர்மேல் மனம் வைத்து ஒன்றி ஒன்றி பழகி வர அறிவு நுண்மையும் கூர்மையும் பெறுகிறது பயிற்சியால் அறிவு பெறும் உறுதி நுட்பம் ஆற்றல் இவை வாழ்க்கைத் துறைகள் அனைத்திலும் வெற்றியடையச் செய்கிறது மூன்று அகத்தாய்வு பயிற்சியினால் எண்ணத்தின் தன்மையும் தன்முனைப்பால் அறிவு திசை மாறி பேராசை சினம் கடும்பற்று வஞ்சம் முறையற்ற பால்கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆகிய ஆறு குணங்களாக அவ்வப்போது மாறுவதும் அந்த உணர்ச்சி வயப்பட்ட குணங்களின் வழியே செயல்புரிய அவற்றால் தனக்கும் பிறர்க்கும் ஏற்படும் தீய விளைவுகளை கண்டுபிடிக்கவும் முடிகிறது அடுத்து பயிலும் ஆசை சீரமைப்பு சினம் தவிர்த்தல் கவலையொழித்தல் ஆகிய பயிற்சிகள் முறையாக பழகும்போது மனிதன் மனிதத் தன்மையோடு அமைதியும் இன்பமும் காத்து வாழ முடிகிறது வாழ்க வளமுடன்